ஸோ ஹாய் கேஸ் நான் உங்களுக்கு என்ன பானி ஸோ இன்றைக்கி செவ்வாய் கிழமை ஒரு கதை சொல்லிட்டேன் சார் சீரீஸ் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கௌதம புத்தர் சித்தார்த்தன் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சின்ன அப்ரேஜ் பேர்ஷன் ஒரு சின்ன வருஷனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை அப்படி ஒரு கோர்வையாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பெருவாரியாக அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் ஸோ தி என்டயர் ஸ்டோரி வந்து ஒரு ஜிஸ்டாக நம்மளால் எடுத்து பார்க்க முடியும் போதும் இதுவே நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கும் ஆன்ம பாதையில் போவதற்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இது வந்து இருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் புத்தருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்தது அதுதான் அந்த அரச பதவியை விட்டு அவர் வந்து ஒரு ஞான பாதையை போ தேடி போவதற்கு ஏதுவாக இருந்தது சரிங்களா இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அடிக்கடி நடப்பது உண்டு ஆனால் என்னென்னா இந்த உலகத்து மேலேயும் இந்த சராசரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை மேலேயும் அதிகப்படியான அந்த ஒரு பிடிப்பு நம்மளை வந்து சரியான பாதைக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு உண்டான நிகழ்வுகளை புறம் தள்ள வச்சுருது ஆனால் புத்தர் அப்படி தள்ளலை இந்த புறந்த அந்த நிகழ்வுகள் தன்னுடைய மனசில் உள்வாங்கிக்கிட்ட காரணத்தினால எது உண்மை தன்மை அப்படிங்கிறது தேடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வைராக்கியத்தினால அவர் அடைந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அவர் எப்போ வாழ்ந்தாருன்னு கூட தெரியாது ஆனால் இன்னைக்கு நம்ம உட்காந்து அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லப்போனால் அந்த வந்தால் ஒரே டிஃப்ரென்ஸ் ஃபைன் இப்போ நம்ம புத்தர்னுடைய வாழ்க்கை வரலாறு பார்ப்போம் இதிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒரு கருத்தை எடுத்துக்குவோம் சரிங்களா ஸோ புத்தர் எங்கே பிறந்தார் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது வஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டை சுதோதனா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் ஆண்டுட்டு இருக்கார் அவருடைய மனைவி யார் அப்படின்னு சொன்னால் மகாமாயா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லுங் லும்பினி தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல ஒரு அழகான ஆன்மகவு பிறக்குது அந்த ஆன்மகவுக்கு இவங்க சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேரையும் சூட்றாங்க கால சூழ்நிலையோ என்னவோ இந்த சித்தார்த்தன் பிறந்த ஏழே நாளில் ராணி மகாமாயா ஸோ சித்தார்த்தனுடைய அம்மா காலமாயிடுறாங்க ஸோ அந்த காலமான சிறு நாள்லேயே பார்த்தோம்னா இவர் அரசர் சுதோதனாவை பார்க்குறதுக்கு ஒரு முதிர்ந்த ஒரு ஞானி ஒருத்தர் வரார் ஒரு சில இடத்துல ஜோசிகாரன்னு சொல்கிறாங்க பட் எனவே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒருத்தர் வர்றார் அப்போது அந்த சித்தார்த்தனை பற்றி சுதோதன அரசர் சுதோதன்கிட்ட சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் அந்த நிகழ்வு நடக்கும் நடந்த உடனேயே அவன் இந்த அரச பதவியும் அரச வாழ்க்கை எல்லாத்தையும் திறந்துட்டு அவன் வந்து இந்த ஞான பாதை அப்படிங்கிறதுக்கு போயிடுவான் காட்டுக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சொல்லிட்டு அவர் போயிடுறார் எந்த தகப்பனுக்கு தான் இது கேட்டால் பிடிக்கும் தவிர அவர் ராஜா தனக்கு இருக்கிறது ஒரே பையன் அந்த பையனையும் வந்து அடுத்து தனக்கு அடுத்து அந்த பையன் வரணும் இல்லையா அந்த பையனை எங்கேயாவது காட்டுக்கு அனுப்புறதுக்கு விடுவாங்களா ஆப்வியஸ்லி விட மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாரு நீ உட்கார்ரா மகனே கோட்டைக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி அவரை வந்து இந்த கோட்டைக்குள்ளேயே வச்சு வளர்த்துறாங்க அவருக்கு வந்து வெறும் சுகம் மட்டும்தான் தெரியுது இந்த அரச சுகத்தை மட்டுமே காட்டியது ஒன்று அதில் வந்து பயங்கர ஈடுபாடோடு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துறாங்க அவரனுடைய வா ஆயுட்காலமும் அப்படியே நல்லபடியாக அப்படி வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஒரு சின்ன பசங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் பார்க்கும்பொழுது அரசவையனுடைய முற்றத்தில் அவரும் அவரனுடைய சொந்தக்கார பயணம் என தேவதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க ஒரு அன்னப்பறவை அந்த இடத்துல இருக்குது இந்த தேவதத்தன் என்ன பண்ணிடுறான்னா அந்த அன்னப்பறவையின் நான் அம்பில் அடிக்கிட்டா அப்படின்னா சித்தார்த்தனே வேண்டாண்டா வேணாண்டான்னு சொல்லும்பொழுது இவர் கேட்காம டப்புன்னு அம்பு எஞ்சிட்றார் அந்த அம்பும் போய் அன்னப்பறவை மேலே பட்டுருது சித்தார்த்தனுக்கு அடுத்த அம்பு நீ ஏ அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு அதுக்கு மேலே விருப்பம் இல்லை நேராக ஓடி போய் அந்த அன்னப்பறவை மேலே இருக்கக்கூடிய அந்த அம்ப தூக்கி கீழே போட்டு அதுக்கு மருந்து போட்டு விட்டுருக்கார் உடனே தேவதத்தன் வந்து அந்த அன்னப்பறவை நான் தான் அடித்தேன் அது எனக்கு கொடு என்னுடைய பரிசு இது அப்படின்னு ஒன்று ஒத்துக்க முடியாது நான் இது உங்கள்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு ரெண்டு பேரும் இது ஒரு சின்ன பசங்க பண்ணுறாங்க இதை ஒரு பஞ்சாயத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அவைக்கே போயிடுறாங்க அப்போ அந்த அவையில் போய் இந்த அன்னப்பறவை யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அங்கே அரசவர் அரசரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீதி உரைப்போர் அவர்களும் என்ன சொன்னதுன்னா ஒரு உயிரை கொள்பவனுக்கு அந்த உயிர் சொந்தம் கிடையாது அந்த உயிரை காப்பாற்றுபவன் எவனோ அவனுக்கே அந்த உயிர் சொந்தமானது அதன்படி பார்க்கும் பொழுது சித்தார்த்தனுக்கே இந்த அன்னப்பறவை சொந்தமானதுங்கிறத தீர்ப்பு கொடுத்துறாங்க அப்போலேருந்து இந்த தேவதத்தனுக்கு சித்தார்த்தனை பார்த்தா ஒரு வெறுப்பு ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது பட் எனிவே ரெண்டு பேரும் அப்படியே நல்லபடியாக வளர்ந்து வர்றாங்க சித்தார்த்தனுக்கு ஒரு நல்ல ஒரு பால்ய பருவம் வருது அரசர் சுதோதனன் ஒரு இளவரசி அவங்க பேர் என்ன யசோதரா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கள வந்து சித்தார்த்தனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க ஜாலியாக அவங்களோட லைஃப் இருக்குது இருந்தாலும் சித்தார்த்தனுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது இல்லை போர் அடிக்குது ஏன்னா அது கட்டுறதுக்குள்ளேயே இருக்கும் நாலு சுகத்துக்குள்ளேயே இருக்கும் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நாள் வாழ்க்கை எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குது பாருங்க ஒரு நாள் வந்து தன்னுடைய ரொம்ப உற்ற ஒரு சேவகன் ரொம்ப நேர்மையான ஒரு சேவகன் சன்னா அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படி வெளியே போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அவங்க போன உடனே அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்த உடனேயே அவர்கள் பார்த்த அந்த முதல் நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வயோதிகர் ஒரு மூப்பு நாள் வந்து அப்படி கூன் போட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வயோதிகரை தான் அவங்க பார்க்குறாங்க இப்போ சித்தார்த்தன் கேட்குறாரு சென்னா ஏன் இந்த மனிதன் வந்து இப்படி இருக்கார் பார்க்குறக்கு அப்படின்னு ஒன்னா சென்னாக இளவரசே அவர் வந்து மூப்பின் காரணமாக உடல் வந்து இப்படி மெழிந்து அவர் வந்து இந்த மாதிரி கூண் விழுந்த ஒரு நிலையில் இருக்கார் அவருடைய உடலில் பலம் குன்றி இருக்கக்கூடிய காரணத்தினால இப்படி இருக்கார் ஒரு மனிதனுடைய உடலுக்கு இப்படி ஆகுமா இந்த மூப்பு அப்படிங்கிறது நமக்கும் வருமா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமரசே இது வந்து சராசரியான அந்த ஒரு பயாலாஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது அவர் சித்தார்த்தனுடைய மனசில் ஒரு இது இரண்டாவது ஜாலியாக இருக்கேன் என் உடம்பு எவ்வளோ திரும்ப திடகாத்திரமாக இருக்கேன் நான் சுற்றி எல்லாத்தையும் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன் தென் இப்படியெல்லாம் கூட உடம்பாகுமா அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு ஒரு இது ஒரு ஆணி தைச்ச மாதிரி ஆகுது திருப்பியும் அவங்க வாட்டுக்கு கிளம்பி கொடைகளை போயிடுறாங்க கொஞ்சம் நாள் கழித்து திருப்பியும் சென்னை வாவேலி போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு வரும் பொழுது அடுத்து பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நோய்வாய்ப்பட்டவன் அவனுடைய அந்த வலி வேதனை ரணம் தாங்காமல் அப்படி அழுது துடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல அப்போது சென்னை ஏன் இந்த மனிதன் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கான்னோன்னா அரசே அவனுடைய அவன் நோய்வாய்ப்பட்டவன் அந்த நோயினுடைய கடுமைத்தன்மை தாங்க முடியாமல் அவன் வந்து அப்படி துடிச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னொன்னே ஒரு மனிதனுக்கு நோய் அப்படிங்கிறது வருமா இப்படியும் கூட துன்பப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வருமானா ஆமரசே இந்த உட இந்த ஆமில இந்த உடலுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள் வருவது அப்படிங்கிறது சராசரியான ஒரு விஷயம் தான் அது முத்து முத்துன ஒரு காரணத்தினால அவன் வந்து இந்த மாதிரி துன்பப்படுறான் அப்படின்னு ஒன்று அவருக்கு ரெண்டாவது நிகழ்வு சரிங்களா ரெண்டாவது நிகழ்வு அவரை வந்து மாற்றுறதுக்குண்டான் ரெண்டாவது நிகழ்வு அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு அவங்க திருப்பியும் கிளம்பி கோட்டைக்குள்ளே போயிடுறாங்க கொஞ்ச நாள் கழித்து சென்னை வா போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரும்போது மூன்றாவது நிகழ்வு பார்க்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இறந்த உடலை தூக்கிட்டு நிறைய பேர் போகிறாங்க அப்போது சென்னை என்ன நடக்குது அங்கே ஏன் அந்த மனிதன் வந்து ஆடாமசையம் அப்படி படுத்துட்டு இருக்காங்கன்னா அரசே அவர் வந்து இறந்துட்டார் இறப்புனா என்ன ஏன் இறந்தால் என்ன ஏன் என்ன பண்ணுறாங்க அங்கே ஏன் அந்த மனிதன் அசைய அசையமாட்டேங்கிறான் இறந்தால் மாட்டாங்களா இறப்புனா என்ன அப்படின்னு ஒன்று அரசே நம்மளுடைய உடலில் வந்து ஆன்மான்னு ஒன்று இருக்குது அது இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் தான் இந்த உடல் அசைந்து கொண்டே இருக்கும் அப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் சுகங்களையும் தற்காலிகமாக நம்ம அனுபவிச்சுக்கலாம் அந்த இறப்புங்கிற ஒரு காலம் வரும் இந்த உடல் வந்து அசைவற்ற ஒரு நிலைக்கு போகும் அப்போ போகும்பொழுது இதை வந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது நாரி அழுகி இது வந்து பயனற்ற ஒரு இதாகக்கூடிய போய் சுத் சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் இன்னலாக அமையும் அதனால இது தக்க முறைப்படி அதை வந்து அடக்கம் அப்படிங்கிறத செஞ்சுருவாங்க அப்போது நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகம் எல்லாம் நிரந்தரம் கிடையாதா நம்ம வந்து இப்படி இது இது நமக்கு இயற்கையாக நடக்கக்கூடியது தானே என்னென்னா ஆம ஆமிலவரசை இந்த மாதிரி தான் நமக்கு நடக்கும் அந்த மூணாவது பாயிண்ட்டை அவருக்கு ரொம்ப பாதிச்சிரு தவிர போயிடுறாங்க திருப்பி கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி அவங்க வெளியே வர்றாங்க வந்து பார்க்கும் பொழுது அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு திடகாத்திரமான ஒரு ஆடவனை பார்க்குறாங்க நல்லா பயங்கர தேஜஸ் அந்த உடல்லிருந்து பயங்கர ஒரு அப்படி ஒளி போல் இருக்கக்கூடிய ஒரு தேஜஸான இருக்கக்கூடிய ஒரு ஆடவன் அவன் வந்து என்னென்னா ஒரு காவி உடை அணிஞ்சு தலையை முடியெல்லாமே மழிச்சிட்டு இப்படி வரக்கூடிய ஒரு ஆடவனை பார்க்கும் பொழுது சென்னா ஏன் அந்த ஆடவன் இப்படி இருக்கார் என்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ உத்தேஜசம் இருக்கார் என்ன ஏன் இப்படி இருக்கார் ஏன் இந்த மாதிரி தலையை மழிச்சிருக்காரு ஏன் இந்த உடை உடுத்தியிருக்காரு அவருக்கு கையில் எதுவுமே இல்லை ஏன் இப்படி இருக்கார் அப்படிங்கும் பொழுது அரசே நம்ம முந்தின மூன்று நிகழ்வுகள் இளவரசே நம்ம முந்தின மூன்று நிகழ்வுகள் பார்த்தோம் இல்லையா ஒரு வாழ்க்கை வந்து எப்படி தொடங்குது எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்ல கற்றுணர்ந்ததுனாலையும் இந்த மனித வாழ்க்கை ஒரு நிலையற்றது இந்த சுகங்கள் எல்லாம் நிலையற்றது அப்படிங்கிறது உணர்ந்த ஒரு காரணத்தினாலையும் இவர்கள் வந்து இந்த சந்யாசம் அப்படிங்கிறத மேற்கொண்டுக்கிட்டாங்க இந்த சந்யாசம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா எது இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் லைஃப் இருக்குமோ அதை வந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த தலையெல்லாம் அழிச்சிட்டு ஏன்னா அதுக்கெல்லாம் அலங்கார பொருளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது தலையெல்லாம் அழிச்சிட்டு இந்த உடலை மூடுவதற்காக ஒரு உடை அவ்வளோ தான் அதை போட்டுட்டு அவங்க வந்து இந்த இறைநாட்டத்தின் மேலே அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கும் பொழுது அவருக்கு அந்த நாலாவது விஷயம் ஓ ஸோ பர்மனெண்ட்டே இல்லை சுகமுங்கிறது பர்மனண்ட்டே இல்லைன்னு சொன்னாலும் அதுவே பர்மனண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கான் பாரு இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்போ நம்ம அதை ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதை விட்டு போட்டு இதெல்லாம் என்ன இது இருக்கோம் அப்போது நம்ம அதை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவருடைய மனசில் வந்துருச்சு ஆனால் வெளியே யாருக்கிட்டே எதுவும் சொல்ல அவர் முடிவு பண்ணிட்டார் மனசளவில் அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடுச்சு திருப்பியும் கோட்டைக்குள்ளே போயிடுறாங்க இந்த பேரலல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சித்தார்த்தனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் கைக்குழந்த மனைவியும் வந்து அந்த பச்சை உடம்புக்கு அறிஞ்சு சொல்லுவாங்களா ஸோ அந்த நிலையில் தான் இருக்குது ஆனால் அவருடைய மனசு இதில் பற்றியெல்லாம் எதையுமே ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை இந்த உடலும் இந்த வாழ்க்கையும் நிலையற்றது இதில் இன்னி இங்கே இருப்பதுனால ஒரு பயனும் இல்லை அப்போ நிலையானதுன்னு என்னமோ ஒன்று இருக்குது நம்ம அதை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராத்திரி ஒரு ராத்திரியாக அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அறையை விட்டு வெளியே வந்துட தன்னுடைய அந்த சேவகனான சென்னாவை கூப்பிட்டு இருவரும் குதிரையில் போகிறாங்க போய் அனுமா நதி அந்த நதிக்கரைக்கிட்ட போகிறாங்க நதி கிட்ட போனோன்னே தன்னுடைய அரசு உடுப்புகள் எல்லாத்தையும் கழட்டி சன்னாக்கிட்ட கொடுத்துட்டு தன்னுடைய தலையை வந்து முழுசும் அழிச்சுக்கிட்டு அந்த காவி உடையை போட்டுட்டு சன்னா நீ வந்து அரை இதுக்கு அரண்மனைக்கு போயிடலாம் நான் இன்னி வரமாட்டேன் நான் வந்து இந்த சரியான பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு போகிறார் போகும்பொழுது அடுத்த நாளில் இருந்து அந்த நதியை தாண்டி அவர் போகிறார் அடுத்த நாளில் இருந்து அந்த மக்கள்கிட்ட மக்களோட மக்களும் அவர் இருந்து பிச்சை வாங்கி பிழைக்கிறார் அவர் கேட்ட பிச்சை என்ன தெரியுங்களா இந்த நிலையான ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும்ல அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லிக் கொடுங்கங்கிறதான் அவர் கேட்ட பட்ச ஆனால் சரியான ஒரு கேள்வி கேட்குறேன்னு இந்த சமுதாயம் பைத்தி ஏறன்னா பார்க்க தெரியுமா இந்த சமுதாயம் அவரையும் அப்படி தான் பார்த்துது அப்போது இந்த மாதிரி அவர் கேட்டு 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 ஆளையிறாரு ஒன்றும் நடந்த வாட்டை காணோம் யாருக்குமே பதில் தெரியல ஆட யாருக்குமே தெரியல போல இருக்கே சரி உடு ஆனதாச்சு நம்மளே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பெஷம் போய் மரத்தை கீழே உட்காடுறார் நம்ம ஒரு அரச மரம் தான் வேறு ஒன்றும் இல்லை போதிமரத்து கீழே போய் உட்காரார் பலகால தவத்தின் பயனாக அமைதியாக இருந்த அந்த ஒரு எண்ணமற்ற ஒரு நிலை போனதற்குண்டான பலனாக அவருக்கு வந்து அந்த ஞானம் அப்படிங்கிறது சித்திக்குது சித்தார்த்தன் அப்படிங்கிற பேர் மாறி கௌதம புத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர்னால் எல்லாத்தினாலையும் அழைக்கவும் படுறார் இப்படி தான் கற்று கற்றுக்கொண்ட அந்த ஒரு அறிவையும் ஞானத்தையும் மக்களுக்கு உபதேசம் செஞ்சுட்டு வர்றார் செஞ்சுட்டு வரக்கூடிய காலத்தில் தன்னுடைய நாட்டுக்கு மறுபடியும் வரக்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அமைது தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய மனையாளும் ஸோ எல்லாருமே வந்து அவர்களை வரவேற்கிறாங்க இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தேவதத்தன்னு சொல்லி இவருடைய சொந்தக்கார பையனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பார்த்தோம்ல யானையெல்லாம் விடுறான் ஆனால் அந்த யானை வந்து அவர்கிட்ட அப்படியே மண்டி ஓட்டு நின்று ஆசீர்வாதம் தான் வாங்கிட்டு போனே தவிர அது அவர்கிட்ட எந்த விதமான ஒரு பாதிப்பையும் அதை ஏற்படுத்த முடியல எல்லா பறவைகளும் எல்லா மிருகங்களும் வந்து இவர்கிட்ட அப்படியே ஒன்று நெஞ்சு இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி மிருகங்கள்லாம் மனுஷனை பார்த்தா ஓடும் அதெல்லாம் இவங்ககிட்ட வருதுன்னா இப்போ இவங்க எவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு மென்டாலிட்டியில் அவங்க இருப்பாங்கன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி இருந்து ரேடியேட் ஆகிட்டுருக்கும்னு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் இப்போ ஒரு அரண்மனைக்கு வரும்பொழுது இவருடைய தகப்பனும் மனையாளும் இவனுடைய பையன் அனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையனும் வரவேற்கிறாங்க தன்னுடைய அடுத்த நாற்பத்தி ஐந்து வருட காலம் வந்து மக்களுக்கு வந்து தான் கற்றுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே உபதேசம் பண்ணி இவருடைய சீடனாகவே அவரனுடைய மகன் அனந்தன் தான் இருக்கார் அப்போ இருந்து தன்னுடைய தகப்பனுக்கு வேண்டுவனதெல்லாம் செஞ்சு அவருடைய அந்திப காலம் வரைக்கும் அவங்க தான் பார்த்துக்கிறார் ஸோ கண்ணுடைய தன் அவருடைய கடைசி காலம் எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால் குசினாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சால மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்திற்கு கீழே அவர் கௌதம புத்தர் சமாதியும் அடைகிறார் ஸோ இதுதான் கௌதம புத்தர்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய வரலாறு ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் ஒரு அப்ரிஜ் வேர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு சில விஷயங்கள் இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம்னா எப்போ வாழ்ந்தாருனே தெரியாத ஒரு மனுஷனை பற்றி நம்ம இன்னைக்கு இருக்கோம் அதெல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லைங்க பிறமான் நிலை அப்படிங்கிற நமக்கு வாய்க்கும் நித்தம் சுகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிற நமக்கு வாய்க்கும் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு வந்து தெரியறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நமக்கு கிடைக்கும் ஸோ அதை தேர்ந்தெடுக்கிறோமா இல்லை டெம்பரவரி அங்கே இருக்கிறத தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது தேர்ந்தெடுத்து கொண்டவர்களை பற்றின வரலாறுகள் நமக்கு எதற்காக சொல்லப்படுது நம்மை ஊக்கப்படுத்தி அந்த வாழ்வைக்கு போகிறது தான் சரி அப்படிங்கிறது சொல்லுவதற்காக ஸோ அதுக்குண்டான கதை தான் இது